ஹலோ குட்டீஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற லெசன் த பாய் அண்ட் த பட்டர்ஃப்ளை. சாம் இஸ் எ குட் பாய், ஹீ லைக்ஸ் டு ஹெல்ப். சாம் ஒரு நல்ல பையன், அவனுக்கு உதவி செய்கிறதுனா பிடிக்கும். ஒன் டே சாம் சீஸ் அ பட்டர்ஃப்ளை இன் அ கவர். ஒரு நாள் சாம் ஒரு அழகான பட்டாம்பூச்சியை பார்க்குறான். அதை சுற்றி கவர் இருந்துச்சு. சாம் செட், ஐ வில் கட் த கவர் டு ஹெல்ப் த பட்டர்ஃப்ளை. சாம் வந்து என்ன சொல்கிறான் அப்படின்னா, நான் வந்து இந்த கவர் இருக்கு இல்லையா, இதை கட் பண்ணி இந்த பட்டாம்பூச்சிக்கு உதவி செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். சாம்ஸ் கிராண்ட்பா செட், நோ, லெட் த பட்டர்ஃப்ளை கம் அவுட் ஆன் இட்ஸ் ஓன். அப்போ சாமோட தாத்தா என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை, அந்த பட்டர்ஃப்ளை வந்து தானாகவே அந்த கவரை பிரிச்சுட்டு வெளியே வரட்டும் அப்படின்னு சொல்கிறார். பட் Sam cuts the cover to help the butterfly. ஆனால் சாம் என்ன பண்ணிடுறான், அந்த கவரை கட் பண்ணிடுறான். எதுக்காக கட் பண்ணுறான் அப்படின்னா, அந்த பட்டர்ஃப்ளைக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு கட் பண்ணுறான். The fly comes out. அந்த பட்டாம்பூச்சி வெளியே வந்துருச்சு. But it is not able to fly away. ஆனால் அதனால் பறக்க முடியல. அந்த பட்டர்ஃப்ளை அந்த கவர்லேருந்து கட் பண்ணோன்னே வெளியே வந்துருச்சு. ஆனால் அந்த பட்டர்ஃப்ளைனால் என்ன பண்ண முடியல, பறக்க முடியல. த நெக்ஸ்ட் டே சாம் சீஸ் இட் ஆன் த சேம் ராக். மறுநாள் சாம் வந்து அந்த பட்டாம்பூச்சியை பார்க்குறான். எங்கே இருக்குது, அதே பாறையில். அவன் எங்கே நேற்று பார்த்தானோ அதே இடத்துல அதே பாறையில் அந்த பட்டர்ஃப்ளை இருக்கிறத பார்க்குறான். சாம் ஆஸ்க்ட், ஒய் இஸ் த பட்டர்ஃப்ளை ஆன் த ராக். சாம் வந்து தாத்தா கிட்ட கேட்குறான், ஏன் இந்த பட்டாம்பூச்சி இந்த பாறை மேலேயே இருக்குது. கிராண்ட்பா செட், ஒன்லி இஃப் இட் கட்ஸ் த கவர் ஆன் இட்ஸ் ஓன் இட் வில் ஃப்ளை. இப்போ தாத்தா என்ன சொல்கிறாங்க, இதுவாகவே அந்த கவரை பிரிச்சுட்டு வெளியே வந்தாதான் அதால் பறக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சாம் செட், சாரி கிராண்ட்பா, ஐ வில் நெவர் டூ திஸ் அகெயின். சாமுக்கு ரொம்ப வருத்தமாயிருச்சு. ஏன்னா ஒரு அழகான பட்டர்ஃப்ளையால் பறக்க முடியல, அதே ராக் மேலே அது இருக்குது அப்படின்னு அவனுக்கு ரொம்ப வருத்தமாயிருச்சு. நம்ம அந்த கவரை கட் பண்ணதுனால தானே அதால் பறக்க முடியலன்னு அவன் தெரிஞ்சுக்கிட்டான். அதனால சாரி கிராண்ட்பா, ஐ வில் நெவர் டூ திஸ் அகெயின், நான் வந்து இனிமேல் இது மாதிரி செய்ய மாட்டேன் அப்படின்னு தாத்தா கிட்ட சாம் வந்து சொல்கிறான். ஸோ இங்கே ரெண்டு இடத்துல வந்து தாத்தா வந்து சொல்கிறாங்க. இல்லை, ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க, லெட் த பட்டர்ஃப்ளை கம் அவுட் ஆன் இட்ஸ் ஓன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கவர்லேருந்து அதுவாக பிரிச்சுட்டு வெளியே வரட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி சாம் ஏன் அந்த ராக் மேலே இருக்குது அப்படின்னு கேட்கும்போதும் என்ன சொல்கிறாங்க, ஒன்லி இஃப் இட் கட்ஸ் த கவர் ஆன் இட்ஸ் ஓன் இட் வில் ஃப்ளை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவாகவே அதோட கவரை பிரிச்சுட்டு வெளியே வந்தாதான் அதால் பறக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு, அந்த கவர் என்ன, அந்த பட்டர்ஃப்ளைக்கு மேலே இருக்கிற கவர் என்ன, அந்த கவர் ஏன் நம்ம பிரித்து விட்டா அந்த பட்டர்ஃப்ளையால் பறக்க முடியாதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, லைஃப் சைக்கிள் ஆஃப் அ பட்டர்ஃப்ளை, அதாவது பட்டாம்பூச்சியோட வாழ்க்கை சுழற்சியை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். லைஃப் சைக்கிள் ஆஃப் அ பட்டர்ஃப்ளைனா 4 stages இருக்குல்ல, எக், லார்வா, பியூப்பா, பட்டர்ஃப்ளை. ஸோ இந்த பியூப்பா அப்படின்னு இருக்கு இல்லையா, இந்த பியூப்பா தான் பட்டர்ஃப்ளைக்கு முந்தின ஸ்டேஜ். இந்த பியூப்பாவை தான் நம்ம புக்கில் கவர் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், பியூப்பா தான் கவர். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒரு அடல்ட் பட்டர்ஃப்ளை வந்து லீவ்ஸ் மேலே, இலைகள் மேலே முட்டையிடும். அதுக்கப்புறமா அந்த முட்டைகளில் இருந்து ஒரு சின்ன புழு வெளியே வரும். அது லார்வா அப்படின்னு சொல்லலாம், அல்லது கேட்டர்பில்லர் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் அது நிறைய இலைகள் சாப்பிட்டு அந்த புழு வந்து பெருசாயிரும். நல்ல பெருசானதுக்கு அப்புறமா அது சாப்பிட்றத ஸ்டாப் பண்ணிடும். ஓகே, தென் அந்த ஸ்டேஜில் தன்னை சுற்றி ஒரு ப்ரொடெக்டிவ் லேயரை அது ஃபார்ம் பண்ணும். ஒரு பாதுகாப்பான உரை மாதிரி இருக்கும். அதை தான் வந்து நம்ம பியூப்பா அப்படின்னு சொல்கிறோம். நம்ம லெசனில் சாம் பார்த்தா இல்லையா, ஒரு பட்டர்ஃப்ளை சுற்றி ஒரு கவர் இருக்குன்னு பார்த்தா இல்லையா, அந்த கவர் தான் பியூப்பா. அதுக்குள்ளே பட்டர்ஃப்ளை ரொம்ப பத்திரமாக இருக்கும். அதுக்கப்புறமா அந்த பியூப்பாலேருந்து பட்டர்ஃப்ளை வந்து ஒரு 15 days அப்புறம் உள்ள நிறைய சேஞ்சஸ்
நடக்கும். அதுக்கு சின்ன சின்னதாக விங்ஸ் வரும், லெக்ஸ் வரும், அதுக்கப்புறம் தலையில் இருக்கிற அந்த ஆண்டனா சொல்லுவோம் இல்லையா, அதெல்லாம் வரும். அதுக்கப்புறம் தான் ஒரு பியூட்டிஃபுல் அடல்ட் பட்டர்ஃப்ளை வந்து வெளியே வரும். அப்படி வெளியே வரும்போது அது உடனே பறந்துருமா? பட்டர்ஃப்ளை வந்து பியூப்பாலேருந்து 15 டேஸ்க்கு அப்புறம் வெளியே வருது. வெளியே வந்தோடனே பறந்துருமா அப்படின்னா இல்லை, அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். வெளியே வரும்போது அந்த பியூப்பா விட்டு அந்த பட்டர்ஃப்ளை வெளியே வரும்போது அதோட விங்ஸ் இருக்கு இல்லையா, அது ரொம்ப சின்னதாகவும் ஈரமாகவும் இருக்கும். நம்ம ஜென்ரலாக பட்டர்ஃப்ளைஸ் பார்க்கும்போது அதோட விங்ஸ் பெருசாக இருக்கும், நல்லா அழகாக கலர்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா. ஃபர்ஸ்ட் டைம் அந்த பியூப்பாலேருந்து வரும்போது விங்ஸ் வந்து சின்னதாக இருக்கும், ஈரமாக இருக்கும். ஸோ அதால் பறக்க முடியாது. ஸோ அது என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த பியூப்பாலேருந்தே அதுக்கு தேவையான ஃப்ளூயிட்ஸ் திரவங்களை எடுத்துட்டு அந்த விங்ஸை ரொம்ப பெருசாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் ஆக்கிக்கிடும். அதுக்கப்புறமா அது அழகாக பறந்து போகும். ஸோ த பட்டர்ஃப்ளை நவ் ஃப்ளை. ஓகே, அந்த ஸ்டேஜில் தான் சாம் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா, அந்த பியூப்பா இருக்கு இல்லையா அந்த கவரை கட் பண்ணிட்டான். ஸோ அந்த பட்டர்ஃப்ளையால் அதோட அந்த ஃப்ளூயிட்ஸ் எடுத்துக்க முடியலை, அதே மாதிரி அதோட விங்ஸும் பெருசாக இருக்காது, அதனால அந்த பட்டர்ஃப்ளை ஃப்ளையால் பறக்க முடியல. ஸோ நம்ம இதிலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம், அவங்க தாத்தா வந்து 2 தடவை சொல்லியிருக்காங்க சரியா. என்ன சொல்லியிருக்காங்க தாத்தா வந்து என்ன சொல்லியிருக்காங்க சாம் கிட்ட, நீ வந்து அந்த பட்டர்ஃப்ளையை அதுவாக அது கவர் பிரிச்சுட்டு வெளியே வரும், நீ கட் பண்ணாதன்னு சொன்னப்பவே சாம் கேட்டிருந்தான்னா அவனுக்கு இந்த வருத்தம் இருந்திருக்காது. ஸோ நம்ம பெரியவங்க சொல்கிறத கேட்போம் குட்டீஸ். தேங்க்யூ குட்டீஸ்.